டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு வசம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் ஸ்பெஷல் தீபாவளி போட்ட இந்த மழை நிறைந்த மாநிலத்திற்கு எல்லாரும் இந்த மழையை தாண்டி இங்க வந்ததற்கு முதல் நன்றி. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் டிசம்பர் மாத சொற்பொழிவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். என் பேர் கோபு. இன்னைக்கு பேச்சாளர்கள் ரெண்டு பேர், திரு விஸ்வநாதன் என்பவர் காஞ்சியில் அற்புத சிற்பங்கள் அப்படின்னு ஒரு ஏழு சிற்பங்கள் சின்ன கோயில் தாம்பரீஸ்வரர் கோயில் ஒரு கோயில் பேசுகிறார். அவங்க பிடிச்ச உடனே பேராசிரியர் ஸ்ரீராமகிருஷ்ணன் அதை சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பிரசன்டேஷன் ஆகாதான் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை நாலு நிகழ்வுகளில் சாதாரணமாக நடக்கும். இந்த மாதாந்திர பேச்சு கச்சேரி, அதாவது மாதாந்திர சொற்பொழிவுங்கிறது ஒன்று எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் எவ்ரி மந்த், முதல் சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் சாயங்காலம் 5:30 இந்த வினோபாத்தாவில் நாங்கள் ஒரு 5 வருஷமாக ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். ஒரு லெக்சர் சம்திங் ஆன் ஆர்ட், ஆர்கியாலஜி, லாங்குவேஜ், கிராமர், ஸ்கல்ச்சர், பெயிண்டிங், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், எதிக் ரிலேட்டட் டு தமிழ் ஒரு இண்டியன் ஹெரிட்டேஜ். ரெண்டாவதாக கோடை காலத்தில் சம்மரில் குழந்தைகளுக்காக சம்மர் கேம்ப் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடத்திருக்கோம், 2 வருஷம் பண்ணியிருக்கோம். மூன்றாவதாக சைட் செமினார் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், அதாவது வருஷம் ஒரு இடத்த பிக் பண்ணி ஒரு சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு 20-30 பேர் சாதனை பண்ணிட்டு நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே சிஸ்டமே எக்ஸ்போர்ட்ஸ் கொடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணி வாரம் சந்தித்து ஒரு 2 வாரம் 2 மாதமாக சந்தித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ஒரு நூலை உருவாக்கி ஒரு முக்கியமான கலை சம்மந்தப்பட்ட இடத்த பாரம்பரிய சம்மந்த இடத்த போய் ஆராய்ந்து பார்த்து நான் இந்த நாட்கள் அனுபவித்து வரோம். இந்த ரீதியில் 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து மகாபலிபுரத்தில் 3 நாள் போயிருந்தோம். 10 வருஷம் அதுக்கடுத்த வருஷம் அஜந்தாவில் எல்லோரும் போய் பார்த்துருக்கோம். 3வது வருஷம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல புராதன சிற்பங்கள் கோயில்களில் பார்த்துருக்கோம். 3வது வருஷம் அதாவது இந்த வருஷத்து பிகினிங்கில் ஜனவரியில் ஸ்ரீரங்கம் கோயிலாகவும் ஒரு ஊடாகவும் இருக்கும் ஸ்ரீரங்கத்தை ஒரு ஆழ்ந்த உலகம் அப்படின்றது பார்த்துருக்கோம். சைட் செமினார் இந்த வருஷம் ஜனவரி மாதம் கடைசியில் குஜராத்தில் ஒரு சைட் செமினார் போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்கனவே ஒரு ஃபெப்ரவரி மீட்டிங் நடந்திருக்கு. ஒரு 26 பீப்புள் எத்திக்கா சைன் அப். அந்த 26 பேரோடு நாங்கள் வந்து ஜனவரி 25 போயிட்டு ஒரு 6 டேஸ் இருந்துட்டு திரும்பி வரோம். அந்த குஜராத்துக்கு சைட் செமினார் மீட்டிங் 2 மீட்டிங் நடந்திருக்கு. 3வது மீட்டிங் நாளைக்கு மாலை 4 மணிக்கு இமெயிலில் வந்து 2 மணிக்கு சில பேருக்கு அறிவிச்சிருக்கோம். தர போக்கிறதுனால சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இங்கே பக்கத்துலேயே இருக்கிற காந்தி சென்டரில் இருக்கிற தக்கர்பாபா ஸ்கூல்லேயே இருக்கிற காந்தி சென்டர்ன்ற இடத்துல நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மீட்டிங் இருக்குது. இது பார்ட்டிசிபேஷன் பண்ணுறவங்க மட்டும்தான் வரணும் இல்லை, யாரும் வந்து அட்டன் பண்ணலாம். கடைசியாக டிசம்பர் மாதம் வருஷம் ஒரு 2 வருஷமாக பேச்சு கச்சேரி, பாட்டு கச்சேரி காலத்தில் பேச்சு கச்சேரி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்திருக்கோம். அதாவது என்னன்னா ஒரு நாள் மாதம் ஒரு சொற்பொழி நடத்துகிற மாதிரி ஒரு தீம் எடுத்துக்கிட்டு ஒரு 5 டேஸ் 6 டேஸ் அந்த மாதிரி தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு 2 வருஷம் செஞ்சுருக்கோம். போன டிசம்பர் வந்து ஓவியக்கலைகளை பற்றி பல, அதாவது கற்கால ஓவியத்திலிருந்து அஜந்தா ஓவியம், பல்லவ காலத்து ஓவியம், சோழ காலத்து ஓவியம், இக்காலத்து நாயக்கர் காலத்து ஓவியம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதை பற்றி ஒரு சொற்பொழிவு நடக்குது வித் விஷுவல்ஸ். இந்த வருஷம் 23-27 டிசம்பர் பிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் செகண்டரி பிஎஸ்ஐ ஸ்கூல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூர் கேங்க் பக்கத்தில் இருக்குது. அங்கே செகண்டரி ஹால் 100 ஆண்டு அரங்கத்தில் 6 மணியிலிருந்து 8 மணி வரை மாலை ஒரு நாளும் போன 2 வருஷமும் காலையில் நடந்து இந்த வாட்டி மாலையில் நடக்கப் போகிறது. இந்த நிகழ்ச்சி நிரல் என்னென்னா ஃபர்ஸ்ட் டே 23ஆம் தேதி ஸ்ரீரங்கம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ரீரங்கம் டெம்பிள் ஸ்ரீரங்கம் கோயிலின் வரலாறு டாக்டர் சித்ரா மாதவன் ஹிஸ்டாரியன் ஆர்கியாலஜிஸ்ட் பேசுவார். 2வது நாள் 24ஆம் தேதி பிளான் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஸ்ரீரங்கம் டெம்பிள் அப்படின்னு ரூப்மதி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் பேசுவாங்க. 3வது நாள் லைஃப் ஆஃப் ராமானுஜர், ராமானுஜாச்சாரியார் சொல்லுவாங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு திரு கண்ணன் அவர்கள் பேசுவார். அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு. 26ஆம் தேதி ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த ஸ்ரீரங்கம் டெம்பிள் ஃப்ரம் இட்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு ஸ்ரீதரன் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அவர் பேசப்படுறார். 5வது நாள் அதாவது 27ஆம் தேதி ஸ்ரீரங்க கவனம்
அப்படிங்கிற ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன், இது ஒரு டான்ஸ் அண்ட் லெக்சர் பர்ஃபார்மன்ஸ். டாக்டர் ஸ்வர்ணமாலியா கலேஷன் செய்ய போகிறாங்க. அந்த கோயில் நடக்கிற சடங்குகள், அரையர் சேவை மற்றும் திருவிழாக்கள் இதெல்லாம் வந்து அதில் அதை பற்றி ஒரு டான்ஸ் டான்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணப்படும். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ரோக்ராம் ஃபார் டிசம்பர். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பேப்பர் போகும். ஐ திங்க் மோஸ்ட் இன்றைக்கி வந்தால் முக்கால்வாசி ரெகுலர் நினைக்கிறேன். இல்லாதவர்கள் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும், கம் டு அவர் ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ். எங்களுடைய ப்ரோக்ராமுக்கு ரெகுலர் வரலாம். உங்கள் இமெயிலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு இமெயில் வரும். எங்கள் குழுவில் யார் வேணால் சேர்ந்துக்கலாம். சேர்ந்துக்கிறதுக்கு மெம்பர்ஷிப்போ ஒன்றும் கிடையாது, காசோ ஒன்றும் கிடையாது. சும்மா வந்து இன்ட்ரெஸ்ட்பட்டு ஆர்வம் இருந்த மீட்டிங்க்கு வரலாம். ஆர்வம் இருந்த சேவைகளை செய்யலாம். சும்மா பேசிட்டு ஸோ தட் இஸ் அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் டு தமிழ் ஹெரிடேஜ் ஃபெஸ்ட். இன்னியுடைய ப்ரோக்ராம் வந்து காஞ்சிபுரத்தில் நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரியும். இங்கே பல்லவர் காலம், சோழர் காலம், விநாயகர் காலம் பாரம்பரிய கோயில் கட்டுறது வந்து தமிழ்நாட்டில் ஸ்பெஷலி, இந்தியாவில் பொதுவாக தமிழ்நாட்டில் ஸ்பெஷலி ஒரு பெரிய தொன்மையான ஒரு கலை. நம்ம மியூசியம் நம்ம போகிறதோட கோயில் தான் நம்ம லிவிங் மியூசியம்ஸ். அவ்வளோ ஒரு தமிழ்நாடு நம்ம அதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதை பல்லவர் காலத்துலேருந்து கற்கோயில் இருக்குது. அந்த நிலைமையிலேயே சில கோயில்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் முக்கால்வாசி போகிறவங்க வந்து ஒரு பக்திமயமாக போனாங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில், வரதராஜ பெருமாள், ஏகாம்பரேஸ்வரன் இந்த பெரிய கோயில் போவாங்க. கொஞ்சம் கலையாளர்கள் இருக்கிறவர்கள், கொஞ்சம் சில பேருக்கு தெரியாத வைகுண்ட பெருமாள், கைலாசநாத பெருமாள், ஒரு சில பேர் திருப்பருத்தி குன்றத்தில் ஒரு சமண கோயில் இருக்காங்க போவாங்க. சின்னதாக இந்த முக்தேஸ்வரர் அப்படின்ற மாதங்கேஸ்வரர்ன்ற சில கோயிலாம் இருக்குது. அதுபோல் நிறைய கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரம் மை ஒப்பீனியன் டெம்பிள் கேபிட்டல் இந்தியா, இதெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் அங்கே வந்து சின்னதாக தான் தோன்றீஸ்வரர் கோயில்னு ஒன்றுனா எங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. அப்பாயா அந்த கோயிலில் ரொம்ப அற்புதமான சில சிற்பங்கள்லாம் இருக்குது. சமீபத்து எங்களுக்கு தெரியும் அது ஆர்கியாலஜிஸ்ட் நாகசுவாமி பாடல்களுக்கும் பாரம்பரியமான சில பேருக்கும் நிறையவே தெரிஞ்சிருக்கு. எங்களை மாதிரி கொஞ்சம் சமீபத்து ஆர்வலர்களுக்கு அது இப்போ தான் தெரிய வருது. அந்த கோயிலில் இருக்கிற ஒரு ஏழு சிற்பங்கள், அந்த கோயில் நவீனமானது, அதில் சிற்பங்கள் கொஞ்சம் பழமையாக இருக்குது. அந்த சிற்பங்களை பற்றி பார்த்துட்டு வந்து பாவேரோட அவருடைய மாணவராக இருந்து இன்னைக்கு அங்கே விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சராக இருக்கார். இந்த எங்களுடைய நிகழ்வில் அவர் ரெகுலர், அவர் ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். அவரோட சமீபத்தில் தான் நான் கூட போய் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சோழன் கோயிலில் வந்து கொஞ்சம், அதாவது ஒரு மணி நேரம் பார்க்க வேண்டிய கோயிலில் அஞ்சு மணி நேரமாக பொதுவாக ஒவ்வொரு கல்லாக ஒவ்வொரு செடியாக எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். அவர் வந்து இந்த தாந்தோன்றீஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் ரசித்தது மட்டும் இல்லாமல் அதில் சில கரைகள்லாம் இருக்குது. போய் தானாக ஒரு ஆர்வம் எடுத்துக்கொண்டு, ஏன்னா அவர் காண்டாக்ட் பண்ணது வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி திருக்கெடுக்குன்றத்தில் ஒரு கோயிலில் வந்து சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணி அழிக்கிறாங்க, ஓவியத்தை அழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் போய் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸிக்யூட்டிவ் ஓ சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணக்கூடாதா, எல்லாருக்கும் போய் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதை கேட்டு அப்படியா சரின்னு சொல்லி ஏதாவது நிறுத்தி, அதுக்கப்புறம் ஆர்கியாலஜியில் சார் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி ஆர்கள் ஆர்டர் இருக்குன்னா சொல்லி அப்படியே நீங்கள் எல்லாமே புதுசாக சொல்கிறீங்களே. துக்காச்சி கோயிலில் கூட அவர் வந்து ஒரு துக்காச்சிங்கிறது வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஊர், பேர் தெரியாத கிராமம். கும்பகோணத்துலேருந்து ஒரு மணி நேரம் பஸ் பிடிச்சி போனால் போகும், ஒரு வயல் கடவுள் காடு கடவுள் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சோழர் காலத்தாக இருக்கலாம், இல்லை ஏழி விஜயநகர காலத்து ஓவியமாக இருக்கலாம், ஒரே ஒரு முகம் மட்டும் ஒரே ஓரத்தில் ஒரே ஒரு சிவன் இருந்துட்டு அந்த ஓவியத்தை பார்த்து வந்து அவரை பற்றி ஒரு கட்டுரை இருந்து தினகரன் பத்திரிகையிலையும் தினமலர் பத்திரிகையிலையும் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்வம் கொண்டவர் அவர் வந்து இந்த திருக்கெழுமன்றத்தில் இது கொஞ்சம் காப்பாற்றப்பட வேண்டிய அப்போ தான் எனக்கு அறிமுகமானார். அதாவது கொஞ்சம் நல்லா பழகமானார், அப்போ மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவரோட நான் நிறைய, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பற்றி சொல்லப்படாது, நான் கொஞ்சம் அவர் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். அவர் அந்த ஓவியப்பாவை நாகசுவாமி எழுதிய புத்தகத்தை வச்சு அந்த புத்தகம் ஒரு கைடாக வச்சுட்டு ஊர் முழுக்க அவர் பார்த்துட்டு இருக்கேன். நான் எங்கே போயிட்டு இருக்கேன் இப்போ அவரை ஒட்டி அவரை நான் புத்தகம் படிக்காமல் அவர் எங்கே சொன்னாரோ நான் சில இடத்துல போய் பார்த்துட்டுருக்கேன். ஸோ இந்த தாந்தோன்றீஸ்வரர் கோயிலில் அவர் செய்த பணி ஒரு முக்கியமான பணி. ஏன்னா அந்த சிலைகள் வந்து கொஞ்சம் சிமெண்ட் எல்லாம் போட்டு இப்போ நம்ம சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி இல்லாமல் சில புதுப்பிக்கிறான்னு சொல்லி டைம்லாம் போடுவாங்க, அதை கொஞ்சம் சிமெண்ட் மட்டும்லாம் போட்டு அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி கவனமாக எடுத்துக்கிட்டு.
அவர் வந்து அவருடைய ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன், அவர் என்ன சொல்றது ஒரு நாட் அன் அகாடமிக் இன்ட்ரடக்ஷன் பட் ஒரு ஃப்ரெண்ட்லி இன்ட்ரடக்ஷன் வச்சுருக்கோம். நவ் ஐ இன்வைட் மிஸ்டர் விஸ்வநாதன் டு கிவ் ஹிஸ் பிரசன்டேஷன் ஆன் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கான்ட்ரோல்ஸ். இந்த புத்தகங்கள்ல தான் படிக்கும் போது பக்கத்துல அரியலூர்ல இருக்கக்கூடிய ஒரு பழவேட்டரையர் கோயில போய் பாக்குறேன். அந்த கோவில பார்த்ததுக்கு அப்புறம் டோட்டலா சோழர்ல இருந்து பழவேட்டரையர் வேற, இதெவ்வளவு நாள் நம்ம பார்க்காம இருந்திருந்திருப்போமே அப்படின்ற ஒரு வித்தியாசமான யோசனை வந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் நல்லூர்னு சொல்லிட்டு இயற்கை சோழாட்டம் கொண்டு வந்து அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம தஞ்சாவூரையும் தாராசுரத்தையும் பார்க்குற ஆர்வமே போய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்களை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாகேஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்களை பற்றி இந்த மாதிரி அங்கே இருக்கிற சிற்பங்களை பற்றி விவரிக்கும் போது இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கோம், ஏதோ ஒன்றா நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்கோம், இப்படி தான் பார்க்கணும் போல இருக்கு இந்த சிற்பங்களெல்லாம் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இந்த புத்தகம் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. அதனால இந்த புத்தகத்தினால நான் டிராவல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம் கொஞ்சம் இப்போ வேற, அதனால இதுலேருந்து தான் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இது தாந்தோமீஸ்வரர் கோயிலோட நம்ம சொல்றோம். இப்போ திருப்பணிக்காக வந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷமா அப்படியே கிடக்குது. இது வந்து இந்து சமய நிலைத்துறை அவங்க கண்ட்ரோல்ல உள்ள கோவில் தான் இருக்கு. இப்போ வந்து திருப்பணிக்காக இந்த டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க சார். ஏற்கனவே மாசம் தான் ஏற்கனவே அதில் கற்கள் தான் இருக்கு, இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா கோயிலும் கூட ஒரு அழகுப்படுத்தணுன்ற ஒரு ஆசையில் டைல்ஸையும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டாங்க. அதனால ஒரு பெரிய பாதிப்பு அந்த சிற்பங்கள் மேலே வந்தது. அது இப்போ கொஞ்சம் சரியாகவும் இருக்கு. ஓவிய பாமையில தாந்தோமீஸ்வரர் கோவில் பற்றி நாகசாமி சார் என்ன சொல்றாங்கன்னா, இது அண்மை காலத்து கோவில், மகேந்திராவர்மனின் பல்லவனின் காலத்திற்கு முற்பட்ட வகிக்கிறாங்க. அப்புறம் அமராவதி நாகர்ஜன பண்றா தாந்தோமீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமராவதி பத்தி சொல்லணும்னா, இந்த அமராவதி இரண்டாம் நூற்றாண்டு ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து அசோகன் காலத்தில் ஒரு 500 வருஷம் கடல் பணி தொடர்ந்து பௌத்த விகாரங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் நிறைய சிற்பங்கள் நான் நடந்திருக்கு. அந்த சிற்பங்களை பற்றி இதில் சொல்கிறாங்க கொஞ்சம். அப்புறம் நாகார்ஜுன கொண்டம், அமராவதிக்கு அடுத்து நாகார்ஜுன கொண்டம்ல அந்த மரபு நடந்துச்சு. அந்த மாதிரி வேலைகள் அங்கே கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்காங்க. இது அமராவதி வந்து சாதாரணர் காலத்தை மன்னர்கள் காலத்தது, நாகார்ஜுன கொண்டம் வந்து இக்ஷுவாகு மன்னர்கள் காலத்தது. இங்கே 4-5 ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஆட்சி வந்து அமராவதி வரையிலையும் இருந்தது. பல்லவர்கள் வந்து சாதவாகன மன்னர்களின் சார்பாக வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ற வரலாறையும் சொல்றாங்க. அப்புறம் தாந்தோமீஸ்வரர் கோவிலில் வந்து மகேந்திரன் காலத்துக்கு முந்தியது அப்படின்ற ஒரு காலத்தை நினைக்கிறாங்க. இதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நாராயண சுவாமி அற்புத ஆலயங்கள் தமிழக அற்புத ஆலயங்கள், அவங்களும் மைக்கேல் லால்வுட்ன்றவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மகேந்திரன் காலத்துல இருக்கக்கூடிய மத விலாச பிரகசனம்ன்ற நாடகத்துல இருக்க பௌத்தர்களின் இழிவான நிலையை குறிக்கக்கூடிய சிற்பங்கள் அப்படின்றாங்க. அது வந்து காபாலிக காபாலினி நடனம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இவங்க வந்து மகேந்திரன் காலம்னு பின்னாடி வர ஒரு 2 பேர் சொல்றாங்க. சார் வந்து இது வந்து மகேந்திரனுக்கும் முற்பட்ட காலம்னு அப்படி சொன்னாங்க. இப்படி 2 கருத்து இருக்கு. இந்த அளவுக்கு அதுக்குள்ளார நான் போறேன்மா, இந்த சிற்பிங்களோட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது, அதில் நம்ம என்ன பார்த்து புரிஞ்சிக்க முடியுதுன்னு அந்த ஆங்கிலுக்குள்ளார நான் போயிடுறேன். இந்த வரலாற்று துறைக்குள்ளார ரொம்ப போகலாம். இது கோயில் அமைந்துள்ள இடம், இது ஏகாம்பரநாதர் தெற்கு கோபுர வாசல் இருக்கு. இது ஏகாம்பரநாதர் சன்னதி தெரு, தெற்கு சன்னதி தெரு. இதுதான் தாந்தோமீஸ்வரர், இது ஜுவரகிரீஸ்வரர். இதுக்கு இடையில முன்னாடி இருக்கிறது சந்தவெளி அம்மன் ஒரு சின்ன கோவில், இந்த கோவில் தான் தெரியும். இதுக்கு பின்னாடியே தான் தாந்தோமீஸ்வரர் கோயில் இருக்கு. இது அந்த அளவுக்கு தெரியாது, பார்த்த உடனே இறக்கும், கொஞ்சம் உள்ள அடங்கி தான் இருக்கும் அந்த கோவில். இது அந்த பிளேஸ் பத்தினா
இங்கே வந்து சிற்பங்கள் இல்லை அமைஞ்சே இருக்கிறாங்க. அத்த மண்டபம் சொல்லிட்டு இந்த இடத்துல வலது பக்கம் நாளும் இடது பக்கம் மூணு சிற்பங்களும் இருக்கு. மொத்தம் 7 சிற்பங்கள் இங்கே இருக்கு. இது வந்து பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான். இது அன்றும் என்றும்னு ஒரு இங்கே இருந்த சிற்பங்கள் மொத்தம் 7 70 எத்தனை தேடினால் கிடைக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்கக்கூடாது. அந்த கோயில் எங்கே இருந்திருக்கும், இப்ப என்னவா இருந்திருக்கு? மகேந்திரன் கட்டின கோவில் எல்லாமே பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. இது மகேந்திரன் கட்டினதுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு? இப்படின்னா ஒரு பல கேள்வி இருக்கு. இது சமய சார்புடையதா இல்ல சமய சார்பற்ற இந்த சிற்பங்கள் அப்படின்னு இப்படி ஒரு சில கேள்விகள் பண்றது எனக்கு வேற. இன்னொரு முக்கியமா என்ன சொல்றோம்னா, ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த ஒரு பெரிய புத்திசாலித்தனம்னா என்னன்னு சொல்றதுன்னா, இந்த 7 சிற்பங்களையும் வந்து எடுத்து இந்த பிற்காலத்துல கட்டம் சுவர்ல பதிச்சதுதான். இது ஒரு ஆச்சரியமாவே இருக்குது. இல்லைன்னா இதை பத்தி பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஏன்னா அது ஒரு துணி துவைக்கிற கல்லாவோ இல்ல எங்கேயாவது மண்ணில் புதஞ்சோ எங்கன்னாலும் போயிருந்திருக்கும். இந்த சிற்பிகளோட உலகத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. மனித வாழ்வு, கலை, இன்பம், கலைஞான ஒரு உறவாளம். இன்னொன்னு சொல்லுங்க, அன்னைக்கு இருந்த மொழியையும் நம்மளால இன்னைக்கு கேட்க முடியாது, இசையையும் கேட்க முடியாது, நடனத்தையும் பார்க்க முடியாது. ஆனா இதோட பிரதிபலிப்பு இந்த சிற்பங்கள் இன்னைக்கும் நம்ம முன்னாடி நிற்கிது. அப்போ இந்த ஓவியர்களோடையும் சிற்பிகளோட தொழில் வந்து என்னவா இருந்தது? ஒரு முதன்மை தொழிலா இருந்திருக்காங்க. எல்லாரையும் ஒன்று நோக்கக்கூடிய, அவர்களை புரிஞ்சுக்கிட்டு வேற ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்தக்கூடிய திறன் அவங்களுக்குள்ளதான் இருந்தது. எண்ணங்களை படித்தல், காட்சியை விவரித்தல், கலையின் உச்சம், இதெல்லாம் இந்த சிற்பிகளோட திறனை பத்தி நான் சொல்றேன். இயற்கை செயற்கை பதிப்பு, இது வந்து காலத்தின் தொன்மை. 1500 வருடம் பழமையானால சாண்ட்ஸ்டோன்ன்றதுனால அது வந்து இயற்கையா பாதிப்பு அடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாதாரணமானதுதான். அடுத்து சுண்ணாம்பு அடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு 80 வந்து சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. அது ஒரு தடவை யார் ரெண்டு தடவை ஏதன தகவல்னு தெரியல. அப்புறம் வந்து சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறைக்கான பர்மனன்ட் அருங்காட்சியகம் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ அதுல வந்து இந்த சிற்பங்களோட மாதிரி 7 இருக்காங்க. இதை வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஒரு மோல்டு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து பிளாஸ்டர் மெட்டீரியல் தான் இருந்தது, அதை வச்சு தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஒரு சில பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே போகும்போது எனக்கு 4-5 தர போகும்போது தான் ஒரு சிற்பத்தில் மீசை இருக்குன்னு தெரிஞ்சது. அருங்காட்சியகம் மியூசியத்துக்கு போனதான் முதல் தடவையிலேயே அதில் மீசை இருந்தது. சரி, இங்கே இருந்த மீசை தான் அங்கே போய் சொன்னேன். நவீன ஓடுகள் பதிச்சதுன்னு அவங்க கீழே, அது இப்போ நடந்தது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்படி ஒவ்வொரு தடவையோ ஒவ்வொரு பாதிப்பு அது மேலே நடந்திருக்கு. அது நம்ம அறியாமை, அதை பற்றின சரியான புரிதல் இல்லை. வரலாற்று ஆசிரியர்கள், தொழிலியல் துறையில் உள்ளவங்க, ஓவியர்கள், சிற்பி, கலைஞர்கள் எல்லாரும் அதை பற்றி நம்ம உள்ள மக்கள்கிட்ட பேசணும், தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றும் தெரியும். இல்லைன்னா யாருமே எதுவும் தெரிய போறதுல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். நேற்றும் இன்றும் இது வருது. இது இந்த டைல்ஸ் போடும்போது அங்க வந்து சிமெண்ட் எந்த அளவுக்கு அது மேலாம் பட்டுச்சு அப்படின்றதும், நான் வந்து சிமெண்ட் பட்டுறது நிறைய போனதும் ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த கோவிலை கண்டுபிடிக்கிறதே ஒரு 5-6 தடவைக்கு மேல ஆயிடுச்சு. போனா யார்கிட்ட கேட்டாலும் தாந்தோன்றீஸ்வரர் கோயில்னு ஒண்ணுங்கலாம் இல்லப்பா, காஞ்சிபுரத்துல எவ்வளவோ கோயில் இருக்கு, நீ ஏன்பா அந்த கோயில கேட்க அப்படின்னாங்க. இல்லைங்க, அந்த கோயில் தாங்க போனோம் பார்க்கணும் அப்படின்னு. ஒரு 5-6 தடவை போய் போய் பார்க்க முடியாம ஒவ்வொரு தடவையும் வேற வேற கோயில் போயிட்டு வருவாங்க. 6-7 தடவையா ஒருத்தர் வழி கட்டினாரு போயிட்டா போய் பார்த்ததும் ஒரு தெரியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்தது. சரிட்டு அப்புறம் இந்த திருப்பணி குழம்பு இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் புத்தகத்தில் உள்ளதெல்லாம் காமிச்சு இந்த மாதிரிங்க அப்படின்னு சொன்னதான். அப்படியா, சரி சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு.
இதை பத்தினா எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க தான் ஏதோ புதுசு புதுசா சொல்றீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இதை நானே சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னா அப்புறம் ஒரு 15-20 ரூபாய் போய் அதை ஒரு சின்ன ஆக்சா ஃப்ரேம்னு ஒன்று சொல்லிட்டேன், அதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ப்ரெஷ்ஷையும் வச்சுக்கிட்டு ஒரு செஞ்சேன். ஒரு காலமுறை 8 மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் 6 மணி ஆயிடும் அந்த வேலை. அந்த பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு துக்கமான பொழுதோ அப்படின்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு செஞ்ச வேலை தெரியாது, அந்த பொழுது போனதே தெரியலன்ற ரூபாய் சொன்னா. அங்கே கார்த்தின்னு ஒருத்தர், அவர் தான் இளைஞர் ஒருத்தர், இந்த மாதிரி சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டு அவரோட ஆதரவு கொடுத்துட்டு அவரும் வந்து இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன். அவங்களுக்கு இதை மூடிட்டு செய்யணும்ன்ற ஒரு உணர்வு கூட இல்லை. முன்னாடி எப்படி இருந்தது, பின்னாடி அடுத்த எப்படி இருந்தது. இதுல முக்கியமான ஒரு அனுபவம்னா, இந்த சிமெண்ட் பூசி இருந்தப்ப அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நிறைய தெரியல. அதை கிளீன் பண்ணும்போதுதான், ஸ்டடி பண்றதுக்குன்னு ஒண்ணும் தனியா போகல, அதை கிளீன் பண்ணும் போதே பாதி ஸ்டடி பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த குச்சி வச்சு தேய்ச்சிருக்கேன், அவங்க கிட்ட நம்ம ரெஸ்டோர் பண்ணுறோம்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் எடுத்து போட்டு 4 அடி அடிப்பாங்க முடிஞ்சிருந்தா. இது வந்து இது 80ல் வந்து எடுத்த ஒரு போட்டோகிராஃப். இதில் இருக்கிறது பூசாவளி, இப்போ இங்கே இருக்காங்க. அப்போ சின்ன பொண்ணாக இருந்திருக்காங்க, இப்போ பெரிய பொண்ணாக இருக்காங்க. இது வந்து கோபு. எதுக்காக இந்த 2 படம் காமிக்கிறோம்னா, இப்போ கருங்கல்ல சுண்ணாம்பு அடிச்சப்ப ஒரு பாதிப்பு இருந்தது, இப்போ டைல்ஸ் போட்டப்போ ஒரு ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். போட்டோவியம்னு ஒன்று சொல்லுவோம், இப்போ ஓவியம் சிற்பம் இது ரெண்டும் தெரியும். ஏன்னா கலர்ல இருக்கிறது பெயிண்டிங், சிற்பமாக இருக்கு ஒன்று, இது ரெண்டும் நமக்கு முன்னாடி தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, இந்த ஃபோட்டோ ஓவியம்ன்றது நமக்கு புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் செய்கிறதுக்கு அவங்க எப்படி பணம் அடைஞ்சிருந்துருப்பாங்க கண்டிப்பாக. பேப்பர் கவர்ந்தாங்க, எதுலையோ உறைஞ்சாங்க, எங்கேயோ உறைஞ்சாங்க, என்னோ ஆயிடுச்சு, அதை எங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த ஃபோட்டோ ஓவியம்னு ஒன்று சொன்னோம்னா, அது காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் பார்க்க முடியுது, அவங்களோட ஸ்கெட்ச் புக்குன்னு சொல்லலாம். அதை இந்த வலது பக்கமாக இருக்க திருச்சுற்று மாளிகையில் இருக்கிறத, அதில் வந்து அவங்க அப்பப்போ வரைஞ்சி பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸ், கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து இன்னமும் பார்க்க முடியுது. இது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, எண்ணங்களை விரைவாக பதிவு செய்தல், காட்சியை உருவாக்கி வெளிப்படுத்துதல், வேகம் மற்றும் பொருள் சீக்கிரம். இப்போ இந்த ஒரு நுட்பத்தை வந்து இந்த சிற்பங்கள்லையும் வந்து அவங்க ரொம்ப நல்லா கடைபிடிச்சிருக்காங்க. அது இந்த பல்லவா ட்ரெஸ்ல மட்டும்தான் அந்த ஸ்கெட்ச் புக்குன்றத அவங்க பார்க்க முடியுது. சிற்பமாகவும் மேம்பட்டு வண்ண சேர்ப்புடன் உயிர்ப்புடையதாய் தேவைக்கேற்ப கற்பனை வளர்த்துடன் அலங்கார பண்புடன் இருக்கிறது. அடுத்து அது பத்தி நானே சொல்லிருக்கேன். குடைப்பு சிற்பம், இப்போ இந்த சிற்பங்கள்ல குடைப்பு சிற்பம்ன்ற ஒரு டெக்னிக் தான் அதிகம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிவத்திலே பதிச்ச மாதிரி முன்னாடி இருக்கும் உருவங்கள், லோ ரிலீஃப்னு ஒன்று இருக்கு, மீடியம் ரிலீஃப்னு ஒன்று இருக்கு, ஹை ரிலீஃப்னு 3 வகை இருக்கு. இந்த சிற்பங்களில் என்ன ரசிக்க முடியுதுன்னா, ஒரே சிற்பத்தில் லோ ரிலீஃபும் இருக்கு, மீடியமும் இருக்கு, ஹையும் இருக்கு. இப்போ இந்த ஒரு டெக்னிக்கை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி அதில் ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து
மேலும் 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 அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை எங்க பார்க்க முடியும். ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்பேஸ பிரிக்கிறதுலயும் கேரக்டர் கதாபாத்திரத்தின் தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் ஏற்ப பரப்பினை கையாளுங்கள். அதுல வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்ட ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வகமா ஒரு 3 அடிக்கும் ஒரு 2 அடிக்குமான ஒரு பாக்ஸ் தான். இதுல ஒரு 2 கேரக்டரை வந்து சிம்பிளா எப்படி போடணும், அதுல வந்து மூமெண்ட் இருக்கும், அந்த கேரக்டரும் அவனோட பியூட்டிக்கும் டிஸ்டர்ப் இல்லாம அதை அந்த பாக்ஸுக்குள்ளாக செட் பண்ணணும். எடுத்துக்கிட்ட ஸ்பேஸ் இவ்வளவு பெரிய ஸ்பேஸ்னா நம்ம எங்கன்னாலும் போட்டாலும் அழகா இருக்கும். வந்து அது கையை இப்படி நீட்டி கூட போடலாம், ஆனா இந்த கட்டத்து உள்ளார போனோம்னா கையை எங்க போடணும்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்ப எப்படி போட்டாலும் அழகா இருக்கணும், அவ்வளவு பெரிய பேப்பர்ல போட்டாலும் அது அழகா இருக்கணும், இந்த பர்டிகுலர் அடக்கினாலும் அது அழகா இருக்கணும். அப்ப அந்த ஸ்கில் அவங்க எப்படி எல்லாம் அதை வந்து யோசிச்சு யோசிச்சு டெவலப் பண்ணுறது, அது இந்த ஸ்கல்ச்சர்ல அந்த 3 அடிக்கு 2 அடி பாக்ஸுக்குள்ளார எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுன்றது கொஞ்சம் அது ஒரு சாமர்த்தியம் தான் சொல்லலாம். கல்யாண மூலம் போட்டு இதை நான் சொல்றேன். இப்போ அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு மூல பொருள் வந்து என்னவோ கல்லு தான். அதுல வந்து உடல் தசை இதை செய்யும் போது அந்த கல்லாவே நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியறது, சதையா தான் ஃபீல் பண்ண முடியுது. இதை வந்து அவர் ரொம்ப புரிஞ்சிருக்காரு. அந்த துணியை போடும்போது அது கல்லுன்ற ஃபீல் இல்லை, அதுல துணி தான் தெரியுது. கல்லை பார்க்கும்போது சதையை பார்க்கும்போது அது சதையா தான் தெரியுது. இப்போ மூலப்பொருள் என்னவோ ஒன்னாதான் இருக்கு அந்த இடத்துல. இந்த இது வந்து ரசிக்கக்கூடியதா இருக்க. அப்புறம் இதுல இருக்கக்கூடிய கருத்த மயிலுன்னு பார்த்தோம்னா யதார்த்தமான வாழ்க்கையையும் சமூக சூழலையும் வந்து இந்த செப்பங்கள் வெளிப்படுத்து. இதை இந்த ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளவு உள்வாங்கி இருக்காரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை எப்படி பிரசன்ட் பண்றாருன்றதையும் இதுல பார்க்க முடியும். இது முதல் சிற்பம். இந்த முதல் சிற்பம்ன்றதே வந்து அங்க இருக்கிற ஆர்டரை வச்சுக்கிட்டு முதல் சிற்பம்னு சொல்றோம். அது எண்ணிக்கையில எவ்வளவு இருக்குதுன்னா தெரியல, இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் இப்ப பார்க்கலாம். இப்போ 2 பெண்கள் வந்து இந்த பக்கமா நகர்ந்து போறாங்க. இதுல நான் ரசிச்ச விஷயங்களை மட்டும்தான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பேர் நடந்து போறாங்க. இவங்களோட உடல் அழகு பத்தது வந்து நான் அதுவும் சொல்றதுக்கு வரேன். ஏன்னா வார்த்தைகளாலையும் வரிகளாலையும் அவன் சொல்லணும் தேவைதான், நம்ம கண்ணால பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாமே இந்த கையால ஒரு சடை, இந்த உருண்ட சடை பின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பிரிங்டு ஹேர்ஸ்டைல் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹேர்ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு சடை பின்னலை மட்டும் எடுத்த அப்படியே நடந்து போற, சும்மா கூட நடந்து போகலாம், அப்படி போகும்போது அந்த ஒரு தலைமுடியோட ஒரு பின்னலை மட்டும் அப்படியே வருடிக்கு போறது, இதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் யோசிப்பாரு, இப்படிலாம் பாக்குறாரா அப்படின்றது நம்மளே பார்க்க வைக்கிறது. எப்படியும் இந்த கையில துணி, இந்த துணி அவங்க தொடமையில இருக்கு, தொடமையில இருந்து சரிஞ்சு அந்த பக்கமா இருக்குன்றது. இப்ப இந்த இடத்துல அதை துணியாவே ஃபீல் பண்ண முடியுது, என்னால கல்லாவே ஃபீல் பண்ண முடியுது முதல்ல பாக்குறது. அப்புறம் இத வந்து இவரோட இடையில கை வச்சிருக்கான், கை வைக்கிறதும் அப்படி விரல வைக்கிற அப்படி கொண்டு வந்து அந்த விரல் வந்து பின்விரல் வளைஞ்சிருக்கிறதெல்லாம் கூட ரொம்ப நல்லா பார்க்க முடியுது. இப்ப இந்த துணி, இந்த துணியில இருக்கக்கூடிய இந்த துணிக்கும் இந்த துணிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இந்த துணி நேரா இருக்கு, இந்த துணியில இருக்கக்கூடிய ஒரு விரல் உடல் தான் செய்யணும், துணி செய்யறதுல கூட அதெல்லாம் பண்ணணும். என்னமோ இந்த மார்பு, சின்ன மார்புக்கு வந்து கச்சை கட்டியிருக்காங்க, கச்சை தான் கட்டியிருக்காங்க. அந்த கச்சை எப்படி கட்டியிருக்காங்க, இறுக்கமா கட்டியிருக்காங்க, இறுக்கமா கட்டியிருக்கும் போது அந்த மார்பு எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஃபீல். இவங்க அந்த கச்சைக்கு மேல ஒரு மணிமாலை தந்தது, இங்க போட்டதும் மணிமாலை தான், இங்க போட்டதும் மணிமாலை தான், இந்த மணிமாலை அவங்க மார்புக்கு நடுப்புற தந்தது. இந்த 2 மணிமாலை போடுறதுல ஒரு வித்தியாசம், அந்த மணிமாலையை எப்படி போடுறது, இவங்களோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காதணி அசைகிறது. இந்த இடத்த சொல்லணும்னா இந்த கால் வந்து செங்குத்தா இருக்கு, பாதம் பாதம் கட்ட விரல் மட்டும் நடக்கக்கூடிய மூமெண்ட்ல அந்த எச் அடுத்த அடி எங்க வைக்க போறாங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. பார்க்கணும்
இந்த சிலம்பு மாதிரியான இந்த நகையை சொல்லணும்னா இந்த நகை நேரா இருக்கு, இந்த நகை கொஞ்சம் அப்படி சரிஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு சின்ன நகை போடுறதுல கூட ஒன்றுத்துக்கும் ஒன்றுத்துக்குமான ஒரு வித்தியாசம் இதெல்லாம் இதுல ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். அந்த இன்னொரு கையால என்ன பண்றாங்க? அதை சொல்லிடுறேன். அது முதல் படம் வந்து அவங்க இந்த டைல்ஸ் போட்டதுனால கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு, மாடம் மாதிரி வந்துருச்சு. அதனால சூரிய வெளிச்சம் படும்போது ஷேடோ வந்துருது நிறைய. அதனால அந்த ஷேடோவும் பார்க்க அழகா இருக்கேன்றதுனால அதுலயும் சேர்த்து எடுத்துட்டு இதுல மட்டும் கொஞ்சம் பிரைட்டா பார்க்கும்போது இந்த கையில ஒரு நல்ல குடுவ வச்சு இதுல வந்து குடுவதான் ஏதோ அடிக்கிற மாதிரியா? இல்ல இல்ல, குடுவை எப்படி வச்சு அந்த குடுவை கீழே சாய்ச்சிட்டாரு, அதுல எதுவும் இல்லைன்ற மாதிரி ஒரு அர்த்தம். இந்த குடுவையும் துணையும் பத்தி ஏழு ஸ்கல்ப்சரையும் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பேசலாம். இந்த இந்த ஒரு கையோட நிலையத்தை மட்டும் நல்ல சுத்தி பார்க்கலாம். இது பனைமலை பார்வதியில் இருக்கக்கூடிய கை கூட குடுவங்கிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு.
நல்லா பெரிய இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணலாம். இது முன்பக்கத்துல இருந்து எடுத்தது கொஞ்சம் அவனுக்கு முகத்துக்கு முன்பக்கத்துல இருந்து எடுத்தது. இந்த விரல் வந்து இந்த ரெண்டு விரல்களால் கொண்டு சேர்க்கிறதும் இந்த ஒரு விரல் வந்து வெளியில் இருக்கிறதும் இந்த இதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்க்க முடியுது. அப்புறம் இந்த டெக்ஸ்டர்ஸ் அவங்க கிளாத்தில் இருக்கக்கூடிய வரிகள் இது நம்ம இன்னைக்கு இப்படி பார்க்குறோம். இது கலரில் இருந்ததுன்னா இது வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த ஸ்கல்ச்சர் எல்லாத்துக்குமே மேலே வந்து கலர் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கான பேசஸும் அங்கங்க ஒரு சில சாப்பிட்டு வந்து சின்ன பேசஸா கிடைக்கும். காலம் எந்த காலம் எந்த காலம் ஊனி இருக்காங்க எந்த காலம் எடுக்கிறாங்க ஒருத்தன் ஓடுற மாதிரி இருக்கிற ஃபீல் வரணும்னா ஓடுறவன் எப்படி இருப்பான்றதை எத்தனை தடவை பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கிறது. இப்போ ஆக்டிங்னா என்ன ஒன்று மார்பு முன்னோக்கி இருக்கு, இடை பின்னோக்கி இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே திசையில ஓட முயல்றாங்க. அவங்களோட ஓட்டம் முன்பக்கமா இருக்கு. சரி, இதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரே டைகனல் லைன்ல வந்து அவங்கள உடம்பும் சாஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த நகையும் அதே டைகனல் லைன்ல வந்துடும், இந்த தோளும் அதே லைன்ல இருக்கும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய முடியும் அதே மாதிரி சாஞ்சிருக்கும், இந்த தோளும் அதே மாதிரி, இவனோட நகையும் அதே மாதிரி, எல்லாமே ஒரு ரிதமிக்கா காத்தடிச்சா அந்த பக்கத்துக்கு எல்லாமே போகும். அந்த மாதிரி இது இது காத்துக்கு எதிர்த்து இனர்ஷியா நகையோட அந்த வெயிட் கூட ஃபீல் பண்ண முடியும். இந்த தோட்டலையும் அந்த அதோட வெயிட்ட ஃபீல் பண்ண முடியும். அது நேரம் தொங்குறதுனாலையும் அது அசைகிறதுனாலையும் எந்த விரல் வந்து முன்னாடி இருக்கு எந்த விரல் பின்னாடி இருக்கு இதை எப்படி பிடிச்சிருக்காங்கன்றது. இந்த கையில பார்த்தோம்னா இவனோட உடம்போட அனாட்டமியோட ஸ்டடி எந்த அளவுக்கு அவனுக்கு முறுக்கு இருக்கு உடம்புல, இந்த கை எவ்வளோ உருவா இருக்கு, முகம்லாம் ரொம்ப சிறந்து இருக்கு, இந்த இதுல எல்லாத்துலயுமே முகத்தோட டீட்டெயில் பண்ண அந்த பக்கம் பார்த்துட்டு இது இந்த வரிசையில இருந்து வரப்போ மூணாவது வரிசை போனது. இதுல என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் கையில துணி பிடிச்சிட்டு ஒரு நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பொழுதை கிடைக்கிறாங்கன்னு கூட சொல்லிடலாம். இவன் வந்து முதுகு பின்னால வந்து அப்படி துணியை பிடிச்சிட்டு ஒரு ஒரு உயரமான ஒரு போஸ் அப்படி நின்று ஒரு போஸ் கொடுக்குறான் அழகா. அப்போ முகத்துல எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா இந்த ஸ்கல்ச்சர் முன்னாடி வந்து என் முகத்தை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதிகமாக. ஏன்னா என் முகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மைலும் ஒரு ஆனந்தமும் அப்படி ஒரு ஆனந்தம் முகத்துல. அப்போ அவனோட நிம்மதி வந்து என்னவா இருந்திருக்குன்னு இந்த சிற்பி வந்து அந்த செப்பத்துல கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் நான் ரொம்ப ரசிச்சது இந்த செப்பத்தை. இவன் நின்று இப்படி பார்க்க அந்த பக்கம், இவன் அந்த பக்கமா துணி பிடிச்சி இவனையும் ஒரு கண் பார்த்துட்டு இருக்காரு. இதுல ரசிக்கக்கூடிய இன்னொரு இடம், இந்த துணி வந்து அந்த சடை பின்னலுக்கு இடையில கொண்டு போகும். துணி போடலாம், துணியை தூக்கி இங்க போடலாம், இல்ல வேற எங்க போடலாம், எப்படி வேணாலும் துணி போடலாம். அந்த துணி துணிக்குள்ளார கொண்டு போகுது அப்படின்ற ஒரு இதெல்லாம் ரொம்ப ரசிக்க வேண்டியது. இந்த தோடு ரெண்டு பக்கமும் தேசை இருக்கு.
இந்த வேட்டி அலங்காரம் இதுல போட்டிருக்கிற அந்த பின்ன இதெல்லாம் அவங்க எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றதுல இவ்வளவு வகை இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விதத்தில் ரொம்ப சிம்பிள் தான். இந்த சோழர்களோடதெல்லாம் வந்து ரொம்ப எலாபரேட்டா அப்படி கலைஞ்சு இப்படி எல்லாம் முடிச்சு போட்டு அதான் இதுல யதார்த்தமா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த இடம் பார்த்தோம்னா இதுல இந்த கொண்ட அலங்காரம் இந்த கொண்ட அலங்காரத்துல இந்த முகம் ஒரு பூ வச்சிருக்காங்க, இந்த முகம் ஒரு பூ வச்சிருக்காங்க. முழு பூவை வச்சு அந்த அலங்காரம் நினைக்கிறேன். கலர்ல இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணணும் அழகா இருந்திருந்தேன். அதோட இவன் முன்னாடி இருக்கான், அவன் பின்னாடி இருக்கான். எல்லாம் இந்த மூணு அடிக்கு ரெண்டு அடி பாசிபிளாதான் போடணும். போட்டாலும் அது அழகா இருக்கணும். அதை எப்படி போட்டா நல்லா இருக்கும்ன்ற ஒரு யோசனையே கொஞ்சம் இதெல்லாம் கேமரா அணைக்கலேருந்து பார்த்த ஒரு பியூட்டி. இதெல்லாம் இப்படி சாச்சிட்டு சிரிக்கிறான். என்ன நினைச்சு தெரிக்கிறான்னு தெரியல.
இதுக்கப்புறம் இது ஒரு சண்டையா அவங்க சண்டை பெருந்தண்டன்ற மாதிரி இருக்குன்னு தெரியுது. இந்த சிரிப்பு மட்டுமே பல தடவை ரசித்து பார்த்தது. இவன் வந்து எதுவுமே பண்ண முடியாம பின்னாடி நின்று ஒரு வேடிக்கை பார்க்கறானா வழியா இருக்கான். ஒரு கையில ஒரு கத்தியை உயர்த்தி பிடிச்சிருக்கான், இந்த கையில ஒரு கயிறு இருக்கு. வச்சுட்டு அவன் பாட்டுல நின்று வேடிக்கை பார்க்கறான். ஏன்னா இவனுக்கு முன்னாடி இவன் இருக்கிறதுனால இவனே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டான். இதுல ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னு சொன்னா இந்த கயிறு இப்போ அவனோட ரசிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கலண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு அதுல ஒரு ஷேக் இருக்கு, அதை பார்க்க முடியுது. இந்த துணி அவனோட துணி பெறாண்டு இருக்கிறது. இந்த இடம் இந்த இடத்த முக்கியமா இன்னொன்று முக்கியமா சொல்லிடுறேன். இதுல வந்து அவனோட முன்னங்கால் பகுதி தெரியுது. இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பின்னங்கால் பகுதி தெரியுது. இந்த கால் செதஞ்சு இருக்கிறதுனால நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இந்த காலை முன்னாடி வச்சு இந்த காலை எப்படி வச்சிருக்காங்க தெரியுற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்கல்ச்சர்ல முன்னாடி பக்கமும் ஒரு கால் தெரியுது, அதோட பின்னணி பக்கம் தெரியுதுன்னா அவன் எந்த அளவுக்கு திரும்பி இருக்கான்றது தான் தெரியுது. அந்த நாலு பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபைல இருக்கும். இந்த ஸ்கல்ச்சர் வந்து ஒரு இடத்துல இருந்து நின்று பார்த்தோம்னா ஒருத்தர் தான் தெரியும். நாலு பேரையும் நாலு அங்கில இருந்து நின்னு பார்த்தோம். They are going to drop. Sorry. இவ்வளவு
சுகமா இருக்கு. இந்த ஆங்கிள்லாம் வந்து அந்த கேமரா ஆங்கிள்லயே பாக்குறதுனால அந்த பியூட்டி கிடைக்குது. மூணாவது ஆள் வந்து நாலாவது ஆள் நீ கொஞ்சம் முன்னாடி போய் அதை நிறுத்து அப்படின்னு கூட சொல்ற மாதிரி இருக்கலாம் இல்லையா? இல்ல அந்த போஸ்ட்ல வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ரெஸ்ட் தான் இருக்கு அவங்க. இது வந்து அஞ்சாவது சிரிப்பாங்க. இதுல வந்து ரெண்டு பேர் இப்படி நடந்து போற மாதிரி இருக்கு. அவன் கையில ஒரு துணி ஒண்ணு தொங்க விட்டுருக்கான். அந்த துணியில என்ன ஒரு கலர் இருக்குமோ அதை கல்லாவே கல்லுலயும் அந்த கலர் ஃபீல் பண்ண முடியுது. முன்னோக்கி ஓடுறான், அவன் வந்து பின்னாலுக்கு ஒரு துணியை தூக்கிட்டு வரான். இவன் எதுக்கு ஓடுறான்னு தெரியல, அவன் எதுக்கு துறக்கிறான்னு தெரியல.
நல்லா உத்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஒரு விரல் எப்படி பிடிச்சிருக்கிறது இந்த டீட்டெயில் அந்த விரல் எப்படி பிடிச்சிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் அந்த தொண்டையில் என்ன அலங்காரம் இருக்கு சின்ன சின்ன சூரிய மொழியான அலங்காரம் வந்து அப்படி தொங்குறது எப்படி இந்த நெக்ஸ்ட் நகையில ஒரு நகை மட்டும் இரு அந்த நகை மேல இருந்து சரிஞ்சு தோன்றது வித்தியாசமாக கொஞ்சம் சரிங்க நகையோட ஓவர் லவ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த எல்லா வலையுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு இந்த முடி ரியலி ரியலிஸ்டிக்காக அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் நேரில் பார்க்கறதுக்கும் சிலையில அதை காமிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அது கல்லு கல் துணியோட முடியோட தின்னெல்லாம் வந்து இங்க காமிக்க முடியாது காதல இருக்கக்கூடிய இந்த தோடெல்லாம் கூட ஒரு தின்னான தோடா இருந்திருக்கலாம் ஆனா இங்க கல்லுல காமிக்கும் போது அதை கொஞ்சம் பெருசா தான் காமிச்சாலும் இப்ப இது கல்லோட அந்த தன்மை அதுக்கு ஏத்த மாதிரி சில இது மாறி இருந்திருக்கலாம் ஆனா ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய நகையோட முடிச்சு வரைக்கும் செய்யறது துணியோட இருக்கக்கூடிய பிறல் வரைக்கும் செய்யறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு நுட்பமா ஒன்னு ஒன்னத்தையும் உள்ள ஜூம் பண்ணி உள்ள போய் பாக்குறவங்க அது இல்லாத ஒண்ணு செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் இன்னும் அழகா செஞ்சிருப்பாங்க கும்பகோணத்துல இருக்கிற நாகேஸ்வரன் கோயில் சீனிவாசன் இருக்கிற கோயில் அங்கெல்லாம் சோமநாதர் கோயில் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு இது வந்து ஒன்றடி தானே இருக்கு ஒன்றடி ரெண்டடி தானே இருக்கு அஞ்சு அடிக்கு இருக்கும் அந்த சிற்பங்கள் அதுல எல்லாத்துலயுமே அந்த முடியோடைய அந்த சூட்டை எல்லாம் ஒரு டீடைல்ல பார்க்கணும் நல்ல டீடைல் இருக்கு பயங்கர அதாவது வந்து தட் இஸ் 400 இயர்ஸ் லேட்டர் 300 இயர்ஸ் லேட்டர் பல்லவர் காலம் முடிஞ்சு சோழர் ஆட்சி ஆரம்பிச்சு ஆதித்ய காலம் ஆதித்ய சோழர் காலத்தில் இருக்கிற சிற்பங்கள் ஒரு சில கோயில்ல மட்டும்தான் அது இருக்கும் இந்த அளவுக்கு சுருள் கிடையாது இந்த அளவுக்கு சுருள் இருக்கும் இந்த சிறுல இருக்கிற அப்சரைகள் அப்சரசா இல்ல தேவதாசியா எனக்கு தெரியாது இந்த ராஜன்தான் தெரியாது அவங்களுடைய அந்த இதுலயும் அந்த அது வந்து நிஜமா முடியாத இல்ல ஆர்டிஸ்டுடைய டெபிஷனாங்கிறது தான் விஷயம் பட் மத்த சிற்பங்கள் 400 இயர்ஸ் லேட்டர் ஆல்சோ அதே மாதிரி நம்ம மகாபலிபுரத்தில் பார்த்து கூட அந்த இது தெரியும் simply the variety of cast styles that they have we don't have anything like that today இந்த மாதிரி சுருள் மகாபலிபுரத்துல பார்த்த மாதிரி எனக்கு ஆகும் மார்க வெறிக்கும் போது அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க முடியும் லெஃப்ட் ஹேண்ட் கைடு வந்து சின்னதாக வச்சிருக்கேன் ரைட் ஹேண்ட் கைடில் பெருசாக வச்சிருக்கேன் ரெண்டுமே அந்த இதுதான் கூடவே தான் சொல்லுவேன் இல்லை இந்த கையால் நீ தொங்குது இந்த கை வெறுமனையில் தான் இருக்கு இந்த சும்மா இருக்கிற இந்த கையை தான் தொட்டிருக்காங்க எனக்கு அடுத்து எனது ஆசிரியரும் சென்னை அரசு கவுன்சில் கலை கல்லூரியும் வண்ணக்கலை துறை பேராசிரியர்னா என்னோட சிவராமகிருஷ்ணன் சார் வந்து இந்த சிற்பங்களை பற்றி அவரோட அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிரேக்க கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு ஒரு அடிமை அரசனுடைய மகளை காதலிக்கிறான் எப்பவுமே இது நடந்த அரசருக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இப்போ அரசருக்கு இந்த காதல் செய்தி தெரிஞ்ச உடனே அடிமையை பிடிச்சி கொஞ்ச நாளைக்கு அடைச்சி வச்சுட்டு ஒரு தண்டனை ஒன்று விதிக்கிறாரு ஒரு மைதானத்தில் உள்ள விட்டு ரெண்டு கூண்டு இருக்கு ஒரு கூண்டுல ஒரு மிக அழகான பெண் இருக்கா இன்னொரு கூண்டுல பசியோடு இருக்கக்கூடிய ஒரு புலி ஒன்று இருக்கு இப்போ இந்த அடிமை திரண்டு எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் புலியை தேர்ந்தெடுத்தா மரணம் பெண்ணை தேர்ந்தெடுத்தா காதலை விட்டு கொடுக்கலாம் ஆனால் இந்த பெண்ணோட வாழ்வும் வசதியும் கிடைக்கும் இப்போ எதை தேர்ந்தெடுக்கிறது இந்த அடிமை இப்போ ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி இப்போ இந்த அடிமைக்கு தெரியும் தான் காதலித்து அந்த இளவரசி தனக்கு ஏதாவது உதவி பண்ணுவாள் அப்படின்னு இளவரசியை பார்க்கலாம் இளவரசிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆனால் அவன் எங்கேயுமே நேரடியாக எதுவும் வந்து சொல்ல முடியாது இப்போ இளவரசியை பார்க்கலாம்
இளவரசி கண் அசைவினால ஒரு சிக்னல் கொடுக்குறா. அடிமை அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறான். என்ன செஞ்சா தெரியாது, கதை முடியல. கதை இதோட அந்த கதாசிரியர் கதையை முடிச்சுட்டாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இங்க நின்று இந்த சிற்பங்களை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. இந்த சிற்பம் என்ன சொல்லுது தெரியாது, எந்த பக்கம் போகுது தெரியாது, இதுக்கு முன்னாடி என்ன சிற்பம் இருந்தது தெரியாது, பின்னாடி என்ன இருந்தது தெரியாது, ஏழு இருந்ததா எழுபது இருந்ததா எதுவுமே தெரியாது. இப்ப இந்த அடிமை மாதிரி இங்க முன்னாடி நின்றுகிட்டு யாராவது சிக்னல் கொடுத்தா தேவலாமேங்கிற மாதிரி நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்ப இந்த சிற்பங்கள்ல ஒரு வரலாற்று ரீதியாக கலை ஆசிரியர்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க. அமராவதி, நாகார்ஜுன கோண்டா, நாகார்ஜுன கோண்டாவுடைய தொடர்ச்சி பல்லவர்கள், பல்லவர்களுடைய தொடர்ச்சி முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் வரும்பொழுது நிறைய வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லுது. முற்கால சோழர்கள் வரைக்கும் இந்த ஸ்டைலைசேஷன் தொடர்ந்து வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களிலிருந்தும் இது காலத்தால் முற்பட்டது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அது மகேந்திரபுரத்தின் காலத்தீதா இல்ல அதுக்கு முன்னாடிதான் எதுவா பண்ணாலும் இருக்கும், ஆனா மாமல்லபுரத்துக்கு முன்னாடி, நாகார்ஜுன கோண்டாவுக்கு பின்னாடி. அப்ப நாகார்ஜுன கோண்டாவுடைய ஸ்டைலைசேஷன் இதுல எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம சுருக்கமா, நான் மழைக்கு முன்னாடி நம்ம முடிச்சுக்கலாம், சுருக்கமாகவும் முடிச்சுக்கலாம். இப்ப இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே பொதுவாக அன்றாட வாழ்வுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது விளையாட்டு அல்லது ஒரு பொழுதுபோக்கு இதுல எதுவா வேணாலும் இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கு. இப்ப இந்த ஏழு சிற்பத்தை பத்தியும் வரிசையா ஒவ்வொன்னா எப்படி இருந்தது என்ன அதனுடைய அழகு எப்படி இருக்கு விசுவநாதன். இப்ப இந்த ஏழு சிற்பத்துக்குள் சிற்பத்துக்குள்ள ஏதாவது நம்ம வருஷப்படுத்த முடியுமா, வருஷப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி வருஷப்படுத்துறது மூலமா இடைவெளி எங்கெங்க இருந்து கண்டுபிடிக்க முடியுமா, அந்த இடைவெளி என்னவா இருக்கும்னு நம்ம யோசிக்கலாம். அந்த கதையை படிச்சுட்டு யார் யார் வேணாலும் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதே மாதிரி நம்மளால ஏதாவது யோசிக்க முடியுமாங்கிற மாதிரி தான் இது யோசிக்கிறோம். இப்போ அந்த பக்கத்துல இருக்குது முதல்ல உள்ள சிற்பம் இரண்டு பெண்கள், இது அதுக்கு அடுத்து இருக்கு வரிசையா. இப்ப இந்த ஆர்டர்ல நான் அடிச்சிருக்கிறேன், அங்க இந்த ஆர்டர்ல கிடையாது. இந்த ஆர்டர்ல ஏன் இந்த ஆர்டர்ல அடிச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த பெண் கைய ஒரு குடுவ வச்சிருக்கிறா, இந்த பெண் முன்னாடி நடந்து போறா, அவ இடுப்ப குடிக்கிறா, இவ கூந்தல வருடி இருக்கிறா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ கையில ஒரு துணி இருக்கு, இந்த பெண் நடந்து போறா, இப்ப கையில குடுவை இருக்கு, இப்ப இந்த குடுவையில ஒரு போதை தரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இருந்திருக்கலாம், குடிக்கிறதுக்கான ஒரு மது இருந்திருக்கலாம். இப்ப இவ இவளை குடிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறாள, நிப்பாட்டி வா நம்ம ரெண்டு சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சாத்தியக்கூடு இருக்கா. இப்ப இந்த கேள்வி வர்றதுக்கான இன்னொரு காரணம், இப்ப இந்த பெண் இங்க இருக்கிறா, இது முன்னாடி இவ கையில குடி, இவ கையில குடுவ, இப்ப அடுத்ததுல ஒரு ஆண் போறா பின்னாடி இவ துரத்துறா, இவ கையில ஒரு துணி இருக்கு, துணி இப்ப முன்னாடி போறவன துணியை போட்டு பிடிச்சி இழுத்து நிப்பாட போறாளா அப்படின்னா, இந்த பெண்ணும் இந்த பெண்ணும் ஒரே பெண்ணா, ஏன்னா இந்த பெண்ணுடைய ஆலய நிலங்கள் இவனுடைய ஆலய நிலங்கள் கிட்டத்தட்ட ஒத்தி போகும் அப்படின்னா, இந்த பெண்ணா இருக்க வாய்ப்பு முடியும், வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இவ கையில இருந்த குடுவை எங்க போச்சு. இப்ப இந்த இதுக்கு வந்தோம்னா, இவ கையில குடுவை இருக்கு, இப்ப இவன் போனா என்ன, இவ கையில குடுவை இருக்கு, அப்போ அவள்கிட்ட இருந்த குடுவை இவள்கிட்ட வந்துச்சு, இவ கையில இருந்த துணி இவகிட்ட போயிருக்க சாத்தியக்கூடு இருக்கா. இது எல்லாமே ஒரு அசம்ஷன், இது எல்லாமே ஒரு அசம்ஷன், அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா. இப்ப இந்த ஆணும் ஒரே ஆண் தான், அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த குறுக்க போட்டிருக்கிற ட்ரெஸ் சேர்ந்து இவனுடைய ட்ரெஸ், இவனுடைய அங்கமைப்பு, இந்த காதனுடைய தோடு எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கு. அப்ப இந்த மூணுல இருக்கக்கூடியதுல இந்த ரெண்டு ஆணும் ஒருத்தர், அந்த ரெண்டு பெண்களும் இந்த ரெண்டு சிற்பத்துல மாறி மாறி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு மதுவா, ஏதோ ஒரு போதை தரக்கூடியதோ, ஏதோ ஒன்னு பிடிச்சிட்டு யாரோ ஒரு ஆணை துரத்துவதாகவோ விளையாட்டுக்காக
நம்ம வெளிப்படுத்திக்கிறாங்க. அஜந்தா ஓவியங்களையும் பார்க்க முடியும். ஒரு முக்கியமான புத்தருடைய உபதேசம் நடந்துட்டு இருந்ததுன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு 10 பேர்ல 2 பேரு ஒருத்தர் ஒருத்தர் சீண்டி விளையாடிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் சடையை பிடிச்சு ஒருத்தர் எடுக்கிறது, அங்க வச்சிருக்கக்கூடிய பொருள்கள் இருந்து ஏதாவது கூட திருடுறது, எவ்வளவு கீழான நிகழ்வுகள். ஒரு திருடர் முன்னாடி இருக்கக்கூடிய பெண்ணை அம்பு செய்யறது, இத மாதிரி நிகழ்வுகளை பௌத்த சமயத்தினுடைய சிற்பங்களை நம்மளால பார்க்கலாம். இப்ப இது நானார்த்தனை கொண்டா அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொன்னாலோ, இல்லை பத்த விலாச பிரகசத்தினுடைய ஒரு காட்சியை எடுத்துட்டாலோ, அல்லது மக்களுடைய அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய விளையாட்டோ சம்பவமோ நிகழ்வோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டாலோ, அப்ப இந்த மாதிரியான ஒரு தொடர்பு இதுல இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. இப்ப இந்த மூணு இருக்கு. இப்ப மீதி உள்ள 4 கூட இந்த தொடர்பு இருக்க முடியுதான்னு கேட்டா, இதையும் அதையும் லிங்க் பண்ணவே முடியாது. அது அதுல இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி, பெரிய இடைவெளி. அடுத்த நாளை லிங்க் பண்ணலாம். அடுத்த சார் இப்ப இது பாருங்க. இப்ப இங்க ஒரு ஆணு பெண்ணு, இங்க ஒரு ஆணு பெண்ணு. இப்ப இவன் கையில துண்டு இருக்கு, இவன் துண்டை போட்டு இந்த பெண்ணை பிடிக்க முயற்சி பண்றானா? இவன் கையிலையும் துண்டு இருக்கு. நம்ம ஒன்னு பார்த்தா தெரியும், ஒருத்தர் ஒண்ணு ஓடுறத விரட்டுறது, ஓடுறத நிப்பாட்டுறது, துண்டு போட்டு பிடிக்க போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எதிர புதுமான ஒரு செயல்பாட்டில் இருக்கிறத நம்ம நுட்பமா வந்து புரிஞ்சிக்க முடியும். நிச்சயமா இது நடனம் இல்லைன்னு சொல்ல முடியும். இது நிச்சயமா நடனம் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப நடனம் இல்லைன்னா அப்ப அது வேற என்னவா இருக்கு? அல்லது ஒரு நாடகத்தினுடைய காட்சிகளை பகுதி பகுதியா பிரிச்சுக்காங்க. அன்றாட நிகழ்வு ஒரு நாடகத்தினுடைய தொடர்ச்சியான காட்சிகளாக இருந்தாலும் மடலுடைய சிற்பங்கள் நமக்கு கிடைக்காமலும் போயிருக்கலாம். இப்போ இந்த ஆணும் இந்த ஆணும் ஒரே மாதிரியா இருக்கணும். நீங்க பார்த்தோம்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ல இருந்து. ஆனா இந்த பெண்ணும் வேற, ஏன்னா காதல் இருக்கக்கூடிய அணிகள் இருக்கு வேற. இப்போ இந்த பெண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னே ஒரு பெண், அந்த பெண்ணோட ஒத்து போறாங்கன்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்ப இந்த பெண்கள் வேற, இந்த ரெண்டு ஆண்கள், இதுல ரெண்டே ரெண்டு ஆண்கள் மட்டும், இவங்களை வேற யாரோடையும் ஒப்பிட்டு நோக்குவதற்கோ வேற எதுக்குமான குறிப்பு ஒன்று எனக்கு தெரியல. இப்போ இந்த பெண், இந்த மூணு பேர்ல இது தனியா இருக்கு இந்த கணக்கு. அப்ப முதல்ல உள்ள ஒரு மூணு பேனல்ல ஏதோ ஒரு கற்பனையாகவாது ஏதோ ஒண்ண யோசிக்க முடியும். அடுத்து உள்ள ரெண்டு பேனல்லையும் ஏதோ ஒண்ண இப்படி சேர்த்து வச்சு பார்க்கலாம்னு இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து உள்ள பேனலும் இந்த பேனலும் தனியா இருக்கு. அப்ப இந்த பெண் யார், இந்த பெண் யாருங்கிறதுக்கான குறிப்பு எதுவும் நம்ம கிட்ட இல்லை. அடுத்து இப்ப அதனால என்ன பண்ணிட்டு கேட்டா, எல்லா பேனல்லையும் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் ஒரு ஒட்டுமொத்தமா, ஏன்னா நம்ம சிற்பத்தில் ஒட்டுமொத்தமா பார்க்கணும், தனித்தனி ஓடி 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 பார்க்கணும். இப்போ நம்ம சிஸ்டம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு வசதி. இப்போ இது கீழே முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு பெண்ணை, இது இப்போ இவ மார்க்கு கச்சா அணிஞ்சிருக்கிறா, இவனு மார்க்கு கச்சா அணிஞ்சிருக்கிறா, இவ கையில இருக்கிற குடும்பம் அவர்கிட்ட இருக்குது, இவகிட்ட இருந்த துணி இவகிட்ட இருக்குது. ஸோ அதனால இந்த மூணுக்குள்ள பெண்களுக்குள்ள ஒரு உறவு பார்க்க முடியுது. இப்போ இதுல இந்த பெண்களுக்குள்ள எந்த உறவுமே வந்து பார்க்க முடியல. இப்போ இதுல தனியா இதான் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு உறவு. இப்ப இந்த சிற்பத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ இவன் நின்றுட்டு இருக்கா, இவன் கையில ஒரு குடுவை இருக்கு, இவ கையில இவன் இவ கையில இவன் பிடிச்சிருக்கான், இவன் கையில ஒரு துணி இருக்கு. இப்போ இவனுடைய துணி திரிச்சு தொங்குது, வேற எந்த சிற்பத்திலையும் அப்படி திரிச்சு தொங்குது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம், அதுலதான் அந்த துணி நழுவி விடுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு உண்டு. இவன் துணி போட்டு பிடிக்க முடியாத இவன் தடுக்கணும், தடுக்கும் போது கையை பிடிக்கிறான். அப்போ இந்த கையில இருக்கிற துணியும் தொங்குது, இடுப்புல இருக்கிற துணியும் நழுவி விடுறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கு. அப்ப இந்த காட்சிகள் எல்லாமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊடல் அல்லது உரையாடல் அல்லது ஏதோ ஒரு விளையாட்டு இல்லைன்னா சண்டை பம்பு எதுவா போட்டாலும் அது வந்து இருக்க முடியும். அடுத்தது இது அமராவதியில் இருக்கக்கூடிய ஒரு பேனல். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேனல் தான், அதனால இதை பத்தி நம்ம விரிவா சொல்லணும்னா நடத்தும். இது நாகார்ஜுன கொண்டாவில் இருக்கக்கூடிய, இப்போ இது புத்த மத சமயத்தினுடைய ஒரு காட்சி. இப்போ இது பக்கத்தில் இந்த பக்கத்தில் இங்கே ஒரு பேனல் இருக்கு, அந்த பக்கத்தில் ஒரு பேனல் இருக்கு. இது இதோட நேரடியான தொடர்புடையதாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இதனையும் நம்ம பார்க்க முடியும், அதனையும் பார்க்க முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி தாண்டாண்டேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தில் கிட்டத்தட்ட இதே மாதிரியான
ஒரு ஓடு போது ஒரு ஆண் ஓடும் போது பின்னாடி இருந்து ஒரு பெண் அவனை பிடிச்சி இழுக்கும் போது என்ன பாடி லாங்குவேஜும் போசும் இருந்ததோ அது அப்படியே இங்க மாட்டோம். ஆனால் ஆணை அணிகள் நிறைய வேறுபாடு. அப்போ இந்த ஸ்டெரிலைசேஷன் வரும்போது இங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜினுடையது அல்லது அவங்களுடைய அனாட்டமில இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் காஸ்டைல் எல்லாமே இங்க உள்ள லோக்கல் வேரியேஷன்ல உள்ளதான் அவங்க செஞ்சிருக்க முடியும். அமராவதியில உள்ள எந்த ஹேர்ஸ்டைலும் இதெல்லாம் வந்து வேறு பார்த்தாலே தெரியும். இப்போ அமராவதியில இருந்து அதாவது நாகார்ஜுனா கோண்டாவில இருந்து இது வந்திருக்கிறதுக்கு இந்த கம்பாரிசன் நமக்கு ரொம்பவும் சப்போர்ட். அது அந்த ஏழு சிற்பத்துக்குள்ள
நமக்கு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ஃபில்லப் கேப் அதிகமாக இருந்தாலும் ஃபில்லப் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. இப்போ இது போன்ற சிற்பங்கள் வேற எங்கேயாவது இருக்கா, எங்கே இருக்கு, என்னங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு எதுவுமே வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியல. இது மத்தவிலாச பிரகாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதானா அப்படிங்கிறது உறுதியாக வந்து என்னால் சொல்ல முடியல. ஆனால் அது அன்றாட வாழ்வு நினைக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து விளையாட்டுகள்லேருந்து இதை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். நாகார்ஜுன மூன்றாவது தொடர்ச்சி இதில் இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பொற்கால சோழர்கள் வரைக்கும் கூட அந்த ஸ்டைலைசேஷனை வந்து நம்ம ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட முடியும். இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்னோட ஸ்டூடெண்ட் போட்டோ இந்த ஒரு நாள் தான் போட்டோ போயிருக்கேன். ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு போனோம். போனதும் நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, வேர்த்து போட்ட ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு ஒரு ப்ராடக்ட் செய்து நானும் நீங்கள் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் வந்து வெயிலாக இருக்கேன் நின்னப்பா அப்படின்னு சொன்னேன். ஐயோ நீங்கள் வேணா போய் உட்காருங்க சார், நான் வேணா எடுத்து முடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒவ்வொரு கேமரா ஆங்கிள்லேருந்து நின்று பார்த்துட்டு அவன் கொஞ்சம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆவான்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ நம்ம ஆர்வத்துக்கு நம்ம வந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம். அவன் பார்த்துட்டு சார் இந்த கேமரா ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போதே ஒன்று ஒன்று இவ்வளோ பியூட்டியாக இருக்குது, இந்த டெலிவரி எவ்வளோ ரசித்து சந்திருப்பார் அப்படின்னு. இது ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு சந்தோஷமான அனுபவமா இருக்கு. கூட்டு போனவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்து ரொம்ப ரசிச்சாங்க. இந்த அனுபவம் என்னோட பார்த்த அனுபவம், இந்த ஒரு அனுபவம் நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு தடவை தாந்தோண்டேஸ்வரர் கோயில் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த அனுபவம் கிடைக்கும். இதை பத்தி இங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஒரு சிறு அறிமுகமாவே நினைச்சு கேட்டேன். நான் வந்து நல்ல ஒரு பேர் சொல்றேன், ஏழு சிலைகள் எத்தனை பாவம், ரொம்ப ஒரு அருமையான டைட்டில். அதுக்கு அடியில் நான் இவருக்கு சொல்ல முடியாததுனால இவர் அதை சிவா வேற மாதிரியா மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவம். அவங்களுடைய அனுபவத்தில் நமக்கு சந்தோஷம். தமிழ்நாட்டில் எத்தனையோ நமக்கு தெரியும், அது இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, உலகத்தில் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்ச இடங்களில் எவ்வளவோ விஷயங்கள். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமையிலேருந்து தன்னுடைய ஸ்டேஷன்லேருந்து அதை பார்த்து அனுபவிக்க முடியும். எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் கிடையாது. நான் வந்து மகாபலிபுரத்துக்கு நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிருக்கேன். நான் சொல்லுவேன் அது ஷோ மகாபலிபுரம் த்ரூ மை ஐஸ், ஸோ தட் யூ கேன் சீ த்ரூ யுவர் ஓன் ஐஸ். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல். நாளைக்கு 4 மணிக்கு நம்ம குஜராத் யாத்திரையில் 3வது கூட்டம் நடக்க போகுது. அந்த காந்தி ஸ்டடி சென்டரில் குஜராத் யாத்திரைக்கு போகிறவங்களும் சரி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வரவங்களும் நேரங்க வரலாம். 4 மணிக்கு 4 மணிலேருந்து 6 8லேருந்து 6 4 போட்டோமோ அந்த பவர் கட்டினால அது பேச போகிறது வந்து குஜராத்தின் ஆர்கிடெக்சரை பற்றி. பில்லி புரிய கோஷ்னு ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்டர், அப்புறம் நம்ம பிஎஸ்எஸ் ஐயர் இவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி பேச போகிறாங்க. பிஎஸ்எஸ் ஐயரும் ஷாமும் தான் இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ரோக்ராமில். அவளை எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைனர், அமதாபாத்தில் என்ஐடியில் படித்தார் பிஎஸ்எஸ் ஐயர். இப்போ ஹியூலட் பேக்கர்ல வேலை பண்ணுறாங்க. அடுத்த மாதம் வந்து வேறு விதமான ஒரு அனுபவம் இருக்கக்கூடியது. நமக்கு ஒரு நாளாக நமக்குள்ள ஒரு சர்ச்சை மக்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறது வந்து கிரீன் ரெவல்யூஷன், எவர் கிரீன் ரெவல்யூஷன், இந்த பசுமை பயிற்சியினால் லாபங்கள் நடத்தினால் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றியான ஒரு 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 விஷயத்தை நான் சொல்ல போகிறார் அருண்குமார், டாக்டர் அருண்குமார்னு பயோமெடிக்கல் இருக்கிறார். அவர் பயோடெக்னாலஜிஸ்ட். ஷுட் டு வி நீட் எ ப்ரௌன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கிரீன் ரெவல்யூஷன் எப்படி ஆரம்பித்தது, அதனால் நார்மல் பொருளாக என்ன நினச்சி ஆரம்பித்தார், அதனால் எப்போ இப்படி நடந்தது, கார்பரேட் சேக்டர்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுது, இன்றைக்கு அதனால் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள், அதற்கடுத்தாப்பில் நம்ம என்ன பண்ணலாம்ங்கிறத பற்றி அடுத்த மாதம் பேச போகிறாரு. அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை 5:30 இந்த இடத்துல பேச்சு கச்சேரி பேச்சு கச்சேரி 23 23 24 25 26 27 தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையில் பேச்சு கச்சேரி நடக்கும். இது வந்து சீனியர் பிஎஸ் சீனியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மாலை 6லேருந்து 8. இந்த வருஷம் தீம் வந்து ஸ்ரீரங்கம்,
ஸ்ரீலிங்கத்தை பற்றியான ஐந்து சொற்பொழிவுகள் நடக்கும்போது உங்கள் மெயில் ஐடியெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஒரு நாளுக்கு நாங்கள் சிறப்பாக பார்த்தோம், வந்து சிறப்பாக நடத்தி வச்சதுக்கு வணக்கம்.